வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததான் நடிச்சிட்டு இருக்க படம் வந்து ஜெயிலர். நெல்சனோட டைரக்ஷன்ல நம்மளோட அனிருத் அவர்களோட மியூசிக்ல படம் வந்து வேற லெவல்ல வரப்போகுது. இந்த ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் வந்து பரபரப்பா சுறுசுறுப்பா போய்கிட்டே இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து ஹைதராபாத்ல நடக்க போகுது. இந்த படத்துல நம்மளோட மோகன்லால் அவர்களும் வந்து கேமரா ரோல் பண்றாங்க. அவரு இன்னைக்கு வந்து ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்காருப்பா. மோகன்லால் அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, நம்மளாம் எதிர்பார்க்காத கேரக்டரா இருக்க போது நமக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு மாசான ஹீரோஸ் ஒரே ஸ்கிரீன்ல வரப்போறப்ப அந்த ஸ்கிரீன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நினைச்சு பாக்கிறப்ப வந்து செம்ம ஈகரா இருக்கு எனக்கு. நீங்களுமே அதே ஈகர்னஸ்ல தான் இருக்கீங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்க லைட்டா பூஸ்ட் அப் அண்ட் ஃபாஸ்ட் அப் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ண போறப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனாலே வந்துட்டு சீக்கிரமா எடுத்து முடிச்சாதான் எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு சீக்கிரம் கொடுக்க முடியல, அதனால வந்து வேகமா எடுக்க போறாங்களா. தென் நீங்க எவ்வளவு ஈகரா ஜெயிலர் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் நம்மளோட மோகன்லால் அவரோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்கப்பா. தொடர்ந்து அந்த வீடியோஸ் அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செல்வா சார் வந்து ஒரு இபி தேடிட்டு இருக்காரு. Would you be interested? I was like, you know, would I be interested? Yes, I'm interested. Of course, I want to come and work. செல்வா சார் கிட்ட நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் திட்டு என்ன? ஃபர்ஸ்ட் திட்டு அவ்வளவு நிறைய இருந்திருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் டேல இருந்து நிறைய திட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ செல்வா. ப்ரோபோசல் அவர்தான். பெர்ஃப்யூம் செக்ஷன்லேருந்து அவர் கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா, ஹீஸ் ஹோல்டிங் அ பாட்டில் ஆஃப் பெர்ஃப்யூம் தட் சேஸ் மேரி மீ. ஓ, ஐ வாஸ் லைக், வாட் இஸ் தட்? அண்ட் ஹீஸ் லைக், ஏய் பெர்ஃப்யூம் போயிருப்பாரு. அதான் கேட்குறேன்ல, சீரியஸாக கேட்குறீங்களா ஆர் இஸ் திஸ் அ ஜோக்? அவருடைய அத்தனை படங்கள்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த?